கரூரில் அமைச்சர் செந்தல் பாலாஜி சகோதரர் அசோக் கட்டிவரும் பங்களா வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கித் தருவதாக கூறி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர் இதையடுத்து அமைச்சரின் பெற்றோர் சகோதரர் அசோக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் அமலாக்கத்துறையினர் முதல் கட்டமாக சோதனை நடத்தினர் இந்நிலையில் இரண்டாவது கட்டமாக கடந்த வியாழக்கிழமை கரூர் செங்குந்தபுரத்தில் வசிக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளரான சங்கரின் வீடு நிதி நிறுவனம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் இந்நிலையில் கரூர் ராம்நகர் பகுதியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் குமார் கட்டிவரும் பிரம்மாண்ட பங்களா வீட்டில் இன்று பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி அளவில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் துப்பாக்கி ஏந்திய மத்திய துணை ராணுவப் படை வீரர்களின் பாதுகாப்புடன் இரண்டு வாகனங்களில் வந்த ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது